பப்ஜி லைக் பிசி வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைனோ ஃபேமிலி குரூப்பில் வந்து டிஸ்கிரிப் இதில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணிக்க பாருங்கள், அதில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ, இந்த இடத்துல ஒரு லோகோ வரும், டெஸ்க்டாப்ல இருக்கும், அந்த லோகோ வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன் என் ஐடி, அதை வந்து உங்களை லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. லாகின் இந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கோம், இதில் லாகின் போய்க்கோங்க. லாகின் போயிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் க்ரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். உங்களோட மெயில் ஐடி வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கேமில் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிக்கும். லாகின் ஆனதும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து டவுன் கீழே பார்த்தீங்கன்னா அதில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும் கேமுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் வந்து எப்படி ஃப்ரெண்டோட ஐடி வந்து இதில் லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கீழே டாப் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட நேம் வந்து ஜஸ்ட்டு அவங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக அப்பர் லெட்டர் லோவர் லெட்டர் கரெக்டாக பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து கரெக்டான லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, அக்யூரேட்டாக வந்துடுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணுறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேம் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கேம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வரும்னா, இந்த ப்ராசஸில் இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 4.6 GB வரும். லேட்டஸ்ட்டாக ஒரு மேப் ஒன்று அப்டேட் பண்ணுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 GB வரும். இதோட மினிமம் பிசி ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பான், நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 64 பீட்டில் மட்டும் ரன் ஆகிற ஓஎஸ் ஏதோ ஒன்று இருந்தால் ஓகே, ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ப்ராசஸ்ல 2.4 GHz கேட்டிருக்கான். எல்லாருக்குமே 4.5 GHz தான் இருக்கும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி கீழே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் லாஸ்ட்டாக, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் என்னங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள் இன்டெல் கோர் i5 7th generation என்னது பார்த்தீங்கன்னா 3.00 GHz. ஸோ வந்து எனக்கு ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு i5 இருந்தாவே உங்களுக்கு பார்க்கவே தேவையில்லை, இதை விட்டுருங்க மினிமம் ரெக்யர்மெண்ட்டில். ஆனால் ரேம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 4 GB இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஜிபியூனா கிராஃபிக் கார்டு, சிபியூன்னா இன்டெல் கோர் இல்லை ஏஎம்டி ப்ராசஸ், ஓகேங்களா? ஜிபியூவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இவங்க மினிமம் கேட்டிருக்குது என்னென்னா இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் 4000 கேட்டிருக்காங்க. ஆனால் என்னது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து கம்மி தான், அது ஒன்றும் இல்லை. மைண்ட் கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜர்ன்னு இருக்கும், மேனேஜரில் போங்க. டிவைஸ் மேனேஜர்ன்னு இருக்கும், டிவைஸ் மேனேஜர் போங்க. அதில் பாருங்கள் டிஸ்பிளே அடாப்டர்னு இருக்கும், அந்த டிஸ்பிளே அடாப்டர் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் 630 தான் என்னோடய கிராஃபிக்ஸ், இன்டெல் கிராஃபிக்ஸ். என்ன எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் நிவேடா GPU பார்த்தீங்கன்னா GTX 1050 Ti ஓவர் கிளாக் பர்ஃபார்மன்ஸ், ஓகே. இதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட், மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. நார்மல் பிசிக்கு இது செட் ஆகும். இல்லை ரெக்கமெண்டட் பிசி வேணும், ரெக்கமெண்டட் பிசிக்கு வந்து என்ன செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள். இதுவுக்கு விண்டோ ஓஎஸ் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா அதே தான் 7, 8, 10, ஆனால் 64 பீட்டில் ரன் ஆகணும், ஓகே. எல்லாருக்கும் 64 பீட் தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். கோர் பார்த்தீங்கன்னா i5 அதுவும் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் 2.4 GHz கேட்டிருக்கோம், இதில் பாருங்கள் 2.8 GHz கேட்டிருக்கோம். நீங்கள் ஜிபியும் ஓஎஸும் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க தேவையில்ல, இப்போ வர்றது எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லையும் சரி நல்ல ப்ராசஸர் தான் கொடுக்குறான், ஆனால் என்ன ஒன்றே ஒன்று தான் ரேம் மட்டும்தான்.
ராம் வந்து 8 GB ரேம் தேவைப்படுது ரெக்கமெண்டட் சிஸ்டமுக்கு 8 GB ரேம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபியூ, இதுக்கு ஜிபியூ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 1 GB ரேமாவது இல்லை 2 GB ரேமாவது தேவைப்படும் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டாலும் சரி, இல்லை இருக்கிறத வச்சு விளாட நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டில் விளாண்டுக்கலாம். ஓகேவா, இது அவ்வளோதான், பெருசாக ஒன்று சொல்ல தேவைப்படுறதில்ல. கேம் சைஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் 4 GB. இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கனால 4.6 GB வருது டவுன்லோட் ஆகும்போது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்று, கேம் முக்கியமாக சொல்லிடுறேன். கேமுக்கு வந்து எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 60 90 FPS எல்லாமே அதிலே வந்துடும், நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. வந்து நெட்டு மட்டும் உங்களுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. 5 MBPS மினிமம் வந்து ஒரு 5 MBPS நெட்டு வேணும், அப்போ தான் வந்து அப்லோடிங் டவுன்லோடு ரெண்டுமே வந்து மினிமம் வேணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேக் எல்லாம் பக் எல்லாம் விளாட்லாம். ஓகேவா, இதனால் ஒன்றும் பெருசாக ஜவ்வாக இழுக்க விரும்பலை, பார்த்துக்கோங்க. அதுதான் கேம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் வருது, எரர்னா ஐ மீன் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது, ஏதாவது கோடு எரர் கோடு வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ மிஸ் ஆகும், உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை டேரக்டெக்ஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது எரர் கோடு வந்தால் நீங்கள் இதில் மூணுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது இருக்கும். இது ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 MB 15 MB தான் இருக்கும். நீங்கள் இப்போ யூ பெருசாக டவுன்லோட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறதுங்க, கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிம்பிள். ஓகே ஓகே மக்களே, இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒரு எதுவும் பெருசாலும் ஒன்றும் கிடையாது. ஏதாவது டவுட்னா கேளுங்க. அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணிடுங்க, நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துறேன், இது லைவ்லேயும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ரைனோ சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ரைனா ப்ரோ, உங்களுக்கு வேறு எதாவது சொல்கிறத நான் மிஸ் பண்ணுறேன்னா சொல்லுங்கள் ப்ரோ. லைவில் தானே இருப்பீங்க, கால் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் லைவ் இல்லை ப்ரோ. ஓகே, இல்லை நான் எதாவது சொல்ல மறந்துட்டேன்னா எதாவது நீங்கள் சொல்லுன்னா சொல்லிடுங்க. இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். ஓகே.